ஹலோ ஆல், கரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸோட ஆஃபர் போயிட்டுருக்குது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நாங்கள் ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஃபர்னிச்சர்ஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி வாங்கினதுனால, ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 1 இயருக்கு அப்புறம் அது எப்படி இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்த்தா அப்படின்னு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சோஃபா. இது வந்து நான் நவம்பர் 2020 வாங்கினது. ஆக்சுவலாக இதுவுமே நான் 2020க்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே கார்ட்டில் போட்டு வச்சது. அது 50,000 to 80,000 வரைக்குமே போ ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கார்ட்லேயே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து 2020 வந்து ப்ரைஸ் ட்ராப் 28 கிட்டே வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நான் அதை வாங்கினேன். அப்போது அதை வாங்கும் போதுமே இஎம்ஐயில் தான் வாங்கினேன், 9 months 10 years. ஸோ இஎம்ஐ அமௌண்ட்டு தான், நான் வாங்கின இஎம்ஐ அமௌண்ட் தான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் வாங்கின ஆர்டரோட டீட்டெயில்ஸ். இது வந்து இந்த சோஃபா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேஸு ஃப்ளிப்கார்ட்லேயே. ஏன்னா இது ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்குமே இருந்தது. ஸோ அதை கண்டினியூஸாக ஒரு 2 இயர்ஸ் ட்ராக் பண்ணி ஒன்ஸ் இது ஒரு 28,000 அந்த மாதிரி வரும்போது, சரி ஓகே இதோட பெட்டராக கம்மியாகாது அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு நாங்கள் லாக் பண்ணி இதை ஆர்டர் பண்ணோம். அதுதான் இந்த சோஃபா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட இப்போ உள்ள ப்ரைஸ் வந்து 48,000 அரௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட் டீல்ஸ். 27,000 நீங்கள் கார்ட்லேயுமே போட்டு வச்சுக்கோங்க. இது இப்போ 50 இருந்தாலும் திடீர்னு சடனாக நைட்டு வந்து ஃபால் ஆகும் ப்ரைஸ். ஒரு 1/2 hour ஃபாலில் இருக்கும், மறுபடியும் ஏறும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு இன்னும் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ அந்த சோஃபாவோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 6-seater சோஃபா. இந்த 6 cushions இது கூடயே வரும். இது லெதரைட் மெட்டீரியல். இந்த பேஜ் கலருக்கு இந்த எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் தான் சோஃபா அந்த கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது கூட ஒன் சைடு வந்து இந்த உட்டன் ட்ராக் அட்டாச் ஆகி வரும். இந்த உட்டன் ட்ராக்கும் நம்மளால் டிட்டாச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக அப்பப்போ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் அந்த ஹேண்டில் இருக்காது. ஸோ இந்த சோஃபாவில் ரெண்டு சைடுமே இருக்கும் அந்த உட்டன் ட்ராக் இருக்கிறதுனால. ஸோ செவுத்தை ஒட்டி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ரெண்டையுமே தனித்தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இது உட்காரதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் ஃபேட்டான ஆள், நான் உட்காந்தாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இம்ப்ரெஷன்ஸ் அதில் இருக்காது. நல்ல சாஃப்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த டேபிள் மட் மாதிரி எதுனா யூஸ் பண்ணுறோம்னா அடியில் நம்மளுக்கு கேப் இருக்கனால அடியில் போயிடும். அடியில் ஒரு உட்டன் ஃப்ரேம் வச்சு தான் அதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைட் ஆஃப் த சோஃபா வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லி கவர்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். மெட்டீரியலு, ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக அதுக்காக தான் நம்ம ரொம்ப நாள் ட்ராக் பண்ணி இதை வாங்கினோம். அண்ட் இந்த சோஃபா கவருக்கு, சோஃபா குஷன்ஸ்க்கு வந்து நான் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கவரோட சைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அந்த கவரோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இன்ஜினியர் வுட் ஸ்டடி டேபிள். இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் அவங்களே பண்ணி கொடுப்பாங்களா, அவங்களே பண்ணி தந்தாங்க இன்ஸ்டாலேஷனு. இதோட இஎம்ஐ அமௌண்ட் நாங்கள் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1,007. டென்னர் வந்து பார்த்தீங்கன்னா 9 months. இப்போ இதுதான் இப்போ உள்ள ப்ரைஸு, ஒரு 200 ரூபா முன்ன பின்ன இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இதோட ஓவரால் வியூ பார்த்துடலாம். ஓகே, இதுதான் இந்த ஸ்டடி டேபிளோட ஒரு ஓவரால் வியூ. மேலே ஒரு சின்ன ரேக் இருக்கும், ஒரு சின்ன ஸ்டாச்சு வச்சுருக்கோம், புக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கும் கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 racks கொடுத்துருப்பாங்க, ஸ்டோரேஜ் ரேக்கு. ஒரே ஒரு டோருக்கு மட்டும் கீயோடு இருக்கும். ஆமாம், ஒரு டோருக்கு மட்டும் கீ இருக்கணும். ஸோ யா, இது வந்து சைட் வியூ. எட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கர்வ்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எட்ஜ் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த யா, இப்போது நான் இதில் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு கம்ப்ளீட் லேப்டாப்பே வச்சுக்கலாம். ஸோ என்னோடய லேப்டாப்ஸ்லாம் நான் உள்ளே தான் வைப்பேன். அந்தளவுக்கு உள்ள நீளமாக ஸ்பேஸ், உள்ள டெப்த்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 3 racks இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் வந்து நம்ம லேப்டாப் ப்ளேஸ் பண்ணி இல்லை புக்ஸ் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறோன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புக்ஸு, குட்டி பிள்ளைங்க புக்ஸ் தான் வச்சு படிக்கிறாங்கன்னா அப்போது அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஆனால் ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரெண்டு லேப்டாப் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் ரெண்டு லேப்டாப் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும், வச்சுக்கலாம், இடம் இருக்கும். அது போக இதில் வந்து கீழே போகிற கீழே வயர் மானிட்டர் வச்சுக்கலாம், பட் மானிட்டரை வந்து மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணுற சிபியூ வச்சுக்க முடியாது. சிபியூ வந்து கீழே தரையில் தான் வச்சுக்கணும். அதே மாதிரி மானிட்டர் டு சிபியூ கனெக்ட் பண்ணுற வயருக்கான ஹோலும் இதில் கிடையாது. ஸோ லேப்டாப்க்கு கம்ஃபர்டபுள், படிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். யா, இதுதான் சோஃபா அண்ட் ஸ்டடி டேபிளோட ஓவரால் ரிவ்யூ. நாங்கள் ஒரு 1 இயர்க்கு அப்புறம், 1 இயர் யூசேஜ்க்கு அப்புறம் இந்த ரிவ்யூ போடுறோம். ஸோ பெட்ஸு இல்லை ஷார்ப்பான திங்ஸ் எதுவும் சோஃபா கிட்டே யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் பேஜ் கலர்னால நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன், வேறு எதுவும் கலர் பற்றக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் வந்து ப்ரௌன் கலர்ஸ் அதர் கலர்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டடி டேபிளை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் வுட் தான், பட் ஸ்டில் நான் இது வரைக்கும் வெட் கிளாத்ஸ் எதுவும் யூஸ் பண்ணதில்ல. அதில் தண்ணி அந்த மாதிரி எதுவும் படுற மாதிரி வச்சுக்க மாட்டேன். ஸோ அது அந்த அது ட்ரையாகவே இருக்கிறனால 1 இயராக ஆகியுமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஃபங்கஸ் பிரச்சனை இல்லை, டெர்மைட்ஸ் பிரச்சனை சுத்தமாக இல்லை. ஸோ ஓவரால் குட் ப்ராடக்ட். பட் ஸ்டடி டேபிள் மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம லேப்டாப் ப்ளேஸ் பண்ணுற ஏரியா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஐ வில் கிவ் 5 out of 5. மற்றபடி ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ட்ரை தீஸ் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ.